வாழைப்பூவில் வந்து ஒரு வடை செய்ய போகிறேங்க. ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம அடிதூளாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாழைப்பூ வடைக்கு வந்து வாழைப்பூ வந்து இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி இப்படி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நான் கொஞ்சம் வந்து மோர் தண்ணியில் வந்து இதை ஊற வைக்கலாம். இல்லைனா நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த தண்ணியை நல்லா கழுவிட்டு அதில் வந்து இந்த வாழைப்பூவை எடுத்து போட்டிங்களா, நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அது கருக்காமல் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நான் அது போடாததுனால கொஞ்சம் கருத்துருச்சு. நீங்கள் வந்து அந்த இது வந்து ரெடி பண்ணணுன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. நான் வாழைப்பூ வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கடலைப்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பெரிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகாய் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இது மசால் வடை இல்லைங்களா, அதனால் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எல்லாம் நம்ம ஒன்றா கலந்து எப்படி வடை போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து வாழைப்பூவை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசி கழுவுன தண்ணியிலையோ இல்லை மோர்லேயோ ஊற வச்சதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நீங்கள் வேக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வாழைப்பூவில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதை வந்து நம்ம இதில் போடுறோம். அடுத்தது பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போடுறோம். அடுத்தது இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நம்ம இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இதையும் வந்து இதிலேயே போட்டு இதை நல்லா ஒன்றா கலக்கி இப்போ நம்ம வடை போட வேண்டியதான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு எல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வடை போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நம்ம ரெடி பண்ணது வாழைப்பூ, கடலைப்பருப்பு, நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு சோம்பெல்லாம் அதை வந்து இந்த அளவுக்கு நம்ம ரெடி இப்படி இந்த அளவுக்கு நம்ம கையில் தட்டிட்டு இதை வந்து இப்படி போகணும். கிறிஸ்பி கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வடை வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான உடம்புக்கு ஹெல்த்தியான வாழைப்பூ வடை இப்போ உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.